வெல்கம் டு சந்துரு மேஸ். ஸோ இங்கிலீஷ் டெஸ்ட் சீரீஸில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது க்ளோஸ் டெஸ்ட் தான். ஆல்ரெடி நம்ம வந்து க்ளோஸ் டெஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருந்தோம், இப்போ க்ளோஸ் டெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து நம்ம வேற டாபிக் பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த க்ளோஸ் டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியானது. நிறைய பேர் வந்து 10 out of 10 வந்து ஸ்கோர் பண்ண போகிறீங்க. ஓகே, இதுக்கான PDF வந்து நம்ம முன்னாலேயே நம்மளோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம். ஸோ PDF வேணும், முன்னாலேயே வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. அப்படி ஒருவேளை அந்த லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா நீங்க டெலகிராம ஓப்பன் பண்ணிட்டு அதுல சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல வந்து நீங்க சந்துரு மேஸ் அஃபீஷியல் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணீங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் வரும், அதுல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த PDF மட்டும் இல்ல, நிறைய PDF வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான PDF எல்லாமே அதுல கொடுப்போம். ஸோ நீங்க அந்த PDF டவுன்லோட் பண்ணிட்டு ஒரு வாட்டி இந்த இதுல நான் கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் ஒரு வாட்டி நீங்க அட்டன் பண்ணிட்டு இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனாலதான். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானதான். ஓகே, இது என்னென்ன எக்ஸாம்லலாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி முன்னாலே சொன்னாதான் இந்த எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதை பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் அந்த PDF இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு இந்த 4 கொஸ்டினுக்கு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிற மாதிரி பாருங்க. அடுத்த பேஜ் சேஞ்ச் பண்ண உடனே அதுலேயுமே வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆன்சர் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிட்டு அந்த ஆன்சர் வந்து கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு கடைசியில் உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்ட் பார்ட்ல வந்து நிறைய பேர் லாஸ்ட் வீடியோல வந்து நிறைய பேர் 8, 9, 10 அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க. இதுல நிறைய பேர் வந்து 10 out of 10 வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க. உங்களுக்கு ஸ்கோர் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கண்டினியூஸா வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. ஓகே, நம்ம வந்து 1-2 வீடியோவோட ஸ்டாப் பண்ண போறது இல்ல, இந்த எக்ஸாம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம டார்கெட் பண்ணியும் பண்ண போறது இல்ல. ஓகே, கண்டினியூஸா கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம், எந்த எக்ஸாம் வந்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த மாதிரி பண்றதுனால ரெகுலரா பாத்துக்கிட்டே இருங்க, ரெகுலரா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. 1 mark 2 mark தான் வருது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, கண்டினியூஸா நீங்க ட்ரை பண்ண நீங்களுமே 10 out of 10 வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, நீங்க வந்து கம்மியான மார்க் வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லாம கூட இருக்கலாம், பட் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நாள் நீங்களுமே எனக்கு வந்து 7 mark வருது, 8 mark வருது, 10 வருதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவீங்க. ஓகே, அதுல எனக்கு நம்பிக்கை இருக்குது, நீங்களும் அந்த நம்பிக்கையோட கண்டினியூஸா வீடியோ பாருங்க, கண்டினியூஸா ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். The air has become very dirty in dash parts of the world. ஸோ இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து காமனான ஒரு டாபிக் தான். ஓகே, அதாவது காற்றை பத்தி பேசிட்டு இருக்காங்க. காற்று வந்து டேஷ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட்ல வந்து ரொம்ப மாசு அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பார்ட் வரும், மெனி பார்ட்ஸ் அப்படிங்கிறது வருமா, மச் பார்ட்ஸ்ங்கிறது வருமா, எவ்ரி வருமா, எனி வருமா? இப்போ எவ்ரி எனி இந்த ரெண்டுக்கு அப்புறமும் வரக்கூடிய நவுன் வந்து சிங்குலரா தான் வரும். ஓகே, ஸோ இந்த அப்ஜெக்டிவ வந்து நம்ம சிங்குலர் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, எவ்ரி ஒன், எனி ஒன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சிங்குலர் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். இங்க பார்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்னது, ப்ளூரல். ஓகே, ஸோ அப்படின்னா இந்த இடத்துல வந்து எவ்ரி எனி ரெண்டுமே வராது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மச் மெனி, இந்த ரெண்டுல எது வரும்? இப்போ மச் வந்து நம்ம அன்கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணணும், அதாவது அதை கவுண்ட் பண்ண முடியாது அப்படிங்கக்கூடிய அந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர்ல்டுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட் அப்படின்னு சொல்லி இது கவுண்டபிள் தான். ஓகே, கவுண்டபிளா இருக்க போய் தான் அதை வந்து பார்ட் அப்படிங்கிற மாதிரியே சொல்றோம், நிறைய பார்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ இந்த இடத்துல மச்சும் வராது, மெனி அப்படிங்கிறதான் வரும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து லாஸ்ட் வீடியோல வாய்ஸ் கொஞ்சம் லோவா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அந்த மாதிரி தோணலை, நார்மலா எப்பவும் எல்லா வீடியோலையும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதையுமே மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா எனக்கு வந்து கரெக்டா இருந்த மாதிரி தான் தோணுச்சு. நீங்க ஒருவேளை வால்யூம் கம்மியா வச்சிருந்து கூட கேட்டிருந்திருக்கலாம், அதனால நீங்க வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்குதுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. திஸ் இஸ் அஃப்கோர்ஸ் டேஷ் டு யுவர் ஹெல்த். ஸோ இது வந்து உங்களோட ஹெல்த்துக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஹார்ம்ஃபுல் டு யுவர் ஹெல்த், வேஸ்ட்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி வராது. ஓகே, உங்களோட ஹெல்த்துக்கு இது வேஸ்ட்ஃபுல் ஆனது அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டான். இது வந்து யூஸ்ஃபுல் அப்படின்னு சொன்னோம்னா கரெக்டாக வராது. ஓகே, இந்த மாதிரி காற்று மாசுபடுறது வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது, ஹெல்ப்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஸோ ஹார்ம்ஃபுல் அப்படிங்கிறதான் கரெக்டாக இருக்கும். ஹார்ம்ஃபுல்னா என்னது, தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்பர்ட் சே மெனி பீப்புள் டை டேஸ் இட் ஈச் இயர். ஓகே, மெனி பீப்புள் டை டேஸ் இட் ஈச் இயர். ஸோ மெனி பீப்புள் டை எதனால, இதனாலங்கிறது தான் அந்த இட்டு வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். ஓகே, இந்த டை அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளோட இங்கிலீஷ் கிராமர் வீடியோஸ்ல சொல்லியிருக்கோம். ஓகே, அதாவது இந்த டைக்கு வந்து ஒரு சில ப்ரிப்போசிஷன் தான் வரும் அப்படின்னு சொல்லி. இப்போ டை டைட் ஆஃப் அப்படின்னா வந்து ஒரு ஒரு டிசீஸ் வந்து இறந்தான் அப்படின்னா அந்த இடத்துல வந்து டைட் ஆஃப் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு டிசீஸை பத்தி சொல்றோம் அப்படின்னா டைட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி போடணும். அந்த ஆஃப் தான் வரும், டிசீஸ் வந்தாலே ஆஃப் தான் வரும். ஓகே,
அதுக்கப்புறம் வேற ஏதாச்சும் ஒரு ஒரு எக்ஸ்டர்னல் திங்ஸால இறந்தான் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட் ஃப்ரம் அப்படிங்கறதான் போடணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த காற்று மாசுபாடால வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் இறந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப இந்த இடத்துல வந்து டைட் ஃப்ரம் போட்டாதான் கரெக்டா இருக்கும். ஓகே, டை ஃப்ரம் இட் ஈச் இயர் அப்படிங்கறதான் கரெக்டா இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இட்டுங்கிறது வந்து இந்த பொல்யூஷனை குறிக்குது. ஓகே, ஏர் பொல்யூஷன் ஆகுது அப்படிங்கிறத குறிக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தேர் இஸ் எ நியூ ஸ்டடி ஆன் டேஸ் பொல்யூஷன் விச் கம்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். டேஸ் பொல்யூஷன் கேட்டுருக்கோம், என்ன பொல்யூஷனை பற்றி இங்கே பேசிக்கிட்டு இருக்கோம், எல்லாமே வந்து ஏர் பொல்யூஷனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஏர் பொல்யூஷனை பற்றி தான் அந்த டாப்பிக்கே இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும், தேவையில்லாமல் வாட்டர் நாய்ஸ் லேண்ட் அப்படிங்கிறதெல்லாம் வராது. ஓகே, ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ திஸ் இஸ் எ நியூ ஸ்டடி ஆன் ஏர் பொல்யூஷன் விச் கம்ஸ் ஃப்ரம் த எக்ஸ்பர்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். டேஸ் இஸ் அன் ஏஜென்சி ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ். இந்த இடத்துல பாருங்க, வாட் ஹூ விச் ஹூம். ஸோ இந்த இடத்துல வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரிலேட்டிவ் ப்ரோனவுன்னா இன்னொரு நவுனை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த நவுன் எது, டபிள்யூஹெச்ஓ அப்படிங்கிறது, இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது அந்த நவுன். இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா இந்த இடத்துல வந்து வேர்ப் வந்திருக்கு, அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு நவுன் வந்திருக்கணும். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இந்த ஆப்ஜெக்டை வந்து சப்ஜெக்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் வந்து இதை குறிக்கிற மாதிரி தான் வந்திருக்கணும். வாட் அப்படிங்கிறது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுனா வராது, ஹூ அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சனை குறிக்கிறது தான் வரும். ஆனால் இங்கே வந்து இது வந்து ஒரு பர்சன் இல்லை. ஓகே, ஹூம் அப்படிங்கிறதுமே வந்து பர்சனை குறிக்கிறது தான் வரும். ஸோ விச் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். டபிள்யூஹெச்ஓ விச் இஸ் அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இஃப் யூ டேஸ் அன்ஹெல்தி ஏர் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம், இஃப் யூ இன்ஹேல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ப்ரீத் பண்ணுறோம் அப்படின்னா காற்றை மூச்சை வந்து உள்ளே இழுக்கும் அப்படின்னா இன்ஹேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். வெளியில விடுறோம் அப்படின்னா எக்ஸ்ஹேல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அப்போ இன்ஹேல் அப்படிங்கிறது தான். இஃப் யூ இன்ஹேல் அன்ஹெல்தி ஏர், அதாவது இந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய ஏரை வந்து நம்ம உள்ளே இழுத்தோம் அப்படின்னா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரா அப்படிங்கிறது வந்து மேட்ச் ஆகாது. ஓகே, ட்ராங்கிறது மேட்ச் ஆகாது. கல்ப் அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கப்புறம் காஸ்ப் அப்படின்னா என்ன அர்த்தம், கல்ப் அப்படின்னா வந்து நம்ம விழுங்குறது. ஓகே, அதாவது ஏதாச்சும் ஒரு பொருளை வந்து விழுங்குவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து நம்ம கல்ப் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகே, இது வந்து வராது. ஓகே, இது வந்து கரெக்டாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்ப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகமாக மூச்சு விடுறது, மூச்சு வாங்குறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூச்சு திணறல் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ இதுவும் கிடையாது. ஓகே, நம்ம காற்றை உள்ள இழுக்கிறது அப்படிங்கிற மாதிரி மீனிங் தான் வந்திருக்கு. ஸோ அப்போ இன்ஹேல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இஃப் யூ இன்ஹேல் அன்ஹெல்தி ஏர் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம் யூ குட் டேஸ் சிக். குட்டுங்கிறது வந்து என்னது, மாடல் வேர்ப். மாடல் வேர்புக்கு அப்புறம் ஒரு மெயின் வேர்ப் வரும். மெயின் வேர்ப் வந்து அந்த மாடல் வேர்ப்புக்கு வரக்கூடிய மெயின் வேர்ப் வந்து V1 ஃபார்ம்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ பிகேம் அப்படிங்கிறது வந்து V2, பிகமிங் அப்படிங்கிறது வந்து V4, பிகம்ஸ் அப்படிங்கிறது வந்து V5. ஸோ இந்த இடத்துல பிகம் அப்படிங்கிறது தான் V1. ஓகே, பிகம் அப்படிங்கிறது தான் V1 வந்திருக்கும். இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். யூ குட் பிகம் சிக். ஓகே, ஏர் பொல்யூஷன் ஹேஸ் பீன் லிங்க் டு மெனி டிசீசஸ் டேஷ் ஸ்ட்ரோக் அண்ட் கேன்சர். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரோக் அண்ட் கேன்சர் மாதிரி ஏர் பொல்யூஷன்னால வரக்கூடிய எதையுமே வந்து அந்த அந்த ஏர் பொல்யூஷனுமே வந்து இந்த மாதிரி டிசீஸ் கூட வந்து லிங்க் பண்ணப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிசீசஸ் சிமிலர் ஸ்ட்ரோக் அண்ட் கேன்சர் அப்படிங்க மாதிரி வராது. ஓகே, சிமிலர் டு கேன்சர் அண்ட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தா கூட கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, வெறுமனே சிமிலர் அப்படிங்க மாதிரி வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரி வராது. லைக் போட்டால் கரெக்டாக இருக்கும். ஓகே, அதாவது லைக்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது, இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல அந்த மாதிரி சொல்ற மீனிங்ல வந்து வந்திருக்கும். ஓகே, அதாவது மெனி டிசீசஸ் லைக் ஸ்ட்ரோக் அண்ட் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி வந்திருக்கும். அப்போ இந்த இடத்துல லைக் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சச்சுமே வந்து வரலாம், ஆனால் சச் அஸ் அப்படிங்கிற மாதிரி வந்தால் தான் கரெக்டாக வந்திருக்கும். ஓகே, அந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்றப்போ சச் அஸ் சொன்னால் தான் கரெக்டாக வந்திருக்கும், இதுவுமே கரெக்டாக இருக்காது. சேம் அஸ் அப்படிங்கிற மாதிரி கூட வந்திருந்திருக்கலாம், ஆனால் வெறுமனே சேம் ஸ்ட்ரோக் அண்ட் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி வராது. ஸோ அப்போ லைக் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டபிள்யூஹெச்ஓ says that 7 million dash die each year. 7 million அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இந்த இடத்துல பீப்புள் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும், பர்சன் அப்படிங்கிறது வராது. ஏன், ஏன்னா இந்த இடத்துல 7 million. ஓகே, 7 அப்படிங்கிறப்ப அது வந்து ப்ளூரல். ஓகே, ஸோ அப்போ அதுக்கப்புறம் வரக்கூடிய நவுன் வந்து கண்டிப்பாக ப்ளூரலாக தான் இருக்கணும். 7 million பர்சன் சொல்லி ஒருத்தனை சொல்கிற மாதிரி வரக்கூடாது, அப்படின்னால இந்த இடத்துல பர்சன் வராது. இண்டிவிஜுவல் அப்படிங்கிறதுமே சிங்குலர் தான், ஹியூமன்ங்கிறதுமே சிங்குலர் தான். ஸோ பீப்புள் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அப்போ பீப்புளில் எஸ் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடாது. ஓகே, பீப்புள் அப்படிங்கிறதே ப்ளூரல் தான். ஓகே, அதில் எஸ் போட வேண்டிய அவசியம் இல்லை, பீப்புள் அப்படிங்கிறதே ப்ளூரல் தான். ஓகே, ஸோ 7 million பீப்புள் டை ஈச் இயர்,
அஸ் அ ரிசல்ட் ஆஃப் த டேஸ் ஏர். ஓகேவா, டேஸ் ஏர்னா வந்து என்னது, எதனால இறக்குறாங்க, பொல்யூட்டட் ஏர் ஆகல. ஓகேவா, பொல்யூட்டர்னா வந்து மாசுபாடு இருக்கக்கூடிய அந்த காற்றை சுவாசிக்கிறனால இறக்குறாங்க. அப்போ பொல்யூட்டட் ஏர் அப்படிங்கறதான் கரெக்டா இருக்கும். ஓகேவா, இந்த இடத்துல கிருமி, அதுக்கப்புறம் கிரப்பி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மட்டி அப்படிங்கிற வராது. ஓகே, மட்டி அப்படின்னா வந்து என்னது, அதுவுமே மாசுபாடு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஆனால் இதோட மீனிங் வந்து வேற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ கலங்கின தண்ணி கொஞ்சம், அதாவது என்ன மாதிரி, சேறு நிறைந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இந்த இடத்துல இது கரெக்டாக இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிருமி அப்படிங்கிறதுமே வந்து அழுக்கு மாதிரி தான் வரும். ஆனால் ஏரை வந்து நம்ம பொல்யூட்டட் ஏர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம். ஓகே, அது இதுவும் வராது. இந்த கிரப்பி அப்படிங்கிறதுமே வந்து அழுக்கான அப்படிங்கிற மாதிரி தான் வரும். பட் இந்த இடத்துல வந்து ஏருக்கு வந்து பொல்யூட்டட் ஏர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் வந்து 10 out of 10 வந்து எடுத்திருப்பீங்க. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்ம வந்து இதை விட குயிக்காகவே கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகே, இந்த இதில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எடுத்திருக்கு. பட் அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் குயிக்காக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே ட்ரை பண்ணலாம். நீங்களுமே வந்து இதில் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறது முக்கியமானது. ஓகே, ஏன்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டக்குன்னு முடிக்கணும். இப்போ நீங்கள் வந்து செகண்ட் பேப்பரே எழுதுறீங்க, இப்போ சிஜிஎலோ அதுக்கப்புறம் சிபிஓவில் இருக்கக்கூடிய டயர் 2 எழுதுறீங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து எவ்வளோ ஸ்பீடாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக முடிக்கணும். அதுலேயும் இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து மொத்த கொஸ்டினையும் பார்க்குறதுக்கு டைம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம குயிக்காக முடிக்கணும். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, கொஞ்சம் ஸ்பீடாகவும் பண்ணணும். ஆனால் ஸ்பீடாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகே, ஒரு சில இடத்துல நிறுத்தி பண்ணுற மாதிரி தான் இருக்கும், செக் பண்ணி பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அந்த இடத்துல செக் பண்ணி தான் ஆகணும். ஓகே, மற்றபடி ஈஸியானது அப்படின்னா டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணிட்டு போயிடணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.